வணக்கம். அப்போ தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு 8 வயசு. பள்ளியில் சேர்ந்து வெறும் 3 மாதம்தான் ஆகுது. ஒரு நாள் சாயங்காலம் பள்ளியிலிருந்து வந்து தன் தாய்கிட்ட ஒரு கடிதத்தை அவர் கொடுக்குறாரு. என்னோட ஆசிரியர் இந்த கடிதத்தை என்கிட்ட கொடுத்து உன் தாய் மட்டும்தான் இதை படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த கடிதத்தில் அப்படி என்னம்மா எழுதியிருக்கு அப்படின்னு தன் தாயிடம் கேட்டார் தாமஸ் ஆல்வா எடிசன். கண்ணீர் மல்க அந்த கடிதத்தில் இருந்ததை அவனோட தாய் படித்தாங்க. உங்கள் மகன் ஒரு மிகப்பெரிய அறிவாளி, ஆனால் இந்த பள்ளி ரொம்ப சிறிய பள்ளி. அவனுக்கு பாடம் சொல்லி கொடுக்குற அளவுக்கு திறமையான ஆசிரியர்கள் எங்ககிட்ட இல்லை. நீங்களே அவனுக்கு பாடம் சொல்லி கொடுத்துடுங்க அப்படின்னு அதில் எழுதியிருந்தது. அந்த கடிதத்தில் சொன்னது மாதிரி தாயே தன்னுடைய மகனுக்கு பாடம் சொல்லி கொடுத்தாங்க. சில வருடங்களுக்கு அப்புறம் நோய்வாய்ப்பட்டு தாய் இறந்துட்டாங்க. தாய் சொல்லி கொடுத்த பாடங்கள் அவருக்கு ஒரு நல்ல தொடக்கமாக அமைஞ்சது. அதுக்கப்புறம் கடுமையாக உழைச்சி எடிசன் உலக புகழ்பெற்ற விஞ்ஞானியாகவும் கண்டுபிடிப்பாளராகவும் ஆனார். பெரிய விஞ்ஞானி ஆனதுக்கப்புறம் தாமஸ் ஆல்வா எடிசன் ஒரு நாள் தன் தாயோட பொருட்களை புரட்டி பார்த்துக்கிட்டு இருந்தார். அப்போ அவருடைய பள்ளி ஆசிரியர் தாய்கிட்ட கொடுக்க சொன்ன பழைய கடிதத்தை பார்த்தார். அதை திறந்து படித்தார். அதில் என்ன இருந்தது? உங்கள் மகனுக்கு மூளை கோளாறு இருக்குது, அவனுக்கு எங்களால் பாடம் சொல்லி கொடுக்கவே முடியாது, அதனால் அவனை பள்ளியிலிருந்து நாங்கள் வெளியேற்றுறோம் அப்படின்னு எழுதியிருந்தது. இதை படித்து தாமஸ் ஆல்வா எடிசனோட கண்கள் கலங்குச்சு. அந்த சம்பவத்தை பற்றி அவர் தன் டைரியில் என்ன எழுதியிருந்தார் தெரியுமா? மூளை கோளாறோடு இருந்த தாமஸ் ஆல்வா எடிசனை அவனுடைய தாய் மிகப்பெரிய அறிவாளியாக மாற்றினாங்க அப்படின்னு எழுதியிருந்தார். ஒரே ஒரு ஆறுதலான வார்த்தை, ஒரே ஒரு நல்ல வார்த்தை ஒருவருடைய வாழ்க்கையே மாற்றி அமைக்கும் வல்லமை கொண்டது. அதனால் ஒருவரை ஒருவர் மனதார பாராட்டி ஊக்கப்படுத்துவோம், பலரோட வாழ்க்கையில் ஒளியேற்றுவோம். சரி, யார் இந்த தாமஸ் ஆல்வா எடிசன்? உலக வரலாற்றில் அதிக கண்டுபிடிப்புகளுக்கு சொந்தக்காரர் தாமஸ் ஆல்வா எடிசன். மின்சார பல்பு, ஜெனரேட்டர், தந்தி, ஃபேன், ரேடியோ வால், மின்சார மோட்டார், தொலைபேசி ஸ்பீக்கர், கிராமஃபோன், கேமரா, இராணுவ சாதனங்கள் ஆகியவை இவரோட கண்டுபிடிப்புகளில் ரொம்ப குறிப்பிடத்தக்கவை. உங்களோட கருத்துக்களை மறக்காமல் பதிவு செய்யுங்க. இதை கேட்ட அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.